இன்று புறந்தருதல் எந்தலைக் கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்குக் கடனே என்று தாய் தந்தையின் கடமையைக் கூறும் புறநானூற்றுப் பாடல், ஒளிரு வாழ் அருஞ்சமம் உருக்கி களிறு எரிந்து பெயர்த்தல் காளைக்குக் கடனே என்று வீரமிக்க இளைஞர்களின் உரத்தினைப் பற்றியும் வீரமரத்தினைப் பற்றியும் எடுத்து இயம்புகிறது. வீட்டைக் காப்பது தன்னுடைமை எனின் நாட்டைக் காப்பது பொது உடைமை. துணிவும் நெஞ்சுரமும் தியாகமும் தாய்நாட்டுப் பற்றும் கொண்டு காவல் தெய்வமென இராணுவத்தினர் எல்லையில் கடமையாற்றுவதால்தான் இங்குள்ள தேசத்து மக்களெல்லாம் நிம்மதியாய் நித்திரை கொள்கின்றனர். அத்தகைய தியாகசீலர்களை, நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்த இராணுவ வீரர்களை, பாரத தாயின் தவப்புதல்வர்களை பெருமையோடு நினைவு கூர்வோம். எட்டு 1972 தமிழகத்தின் ராமேஸ்வரத்தில் திரு மாரியப்பன் அமிர்தவல்லி தம்பதியருக்கு மகனாக பிறந்தவர் மேஜர் எம் சரவணன். பள்ளி படிப்பினை கேந்திரிய வித்யாலயா கயா மாவட்டத்திலும், உயர்கல்வியை ஆங்கிலோ இந்தியன் உயர்நிலைப் பள்ளி திருநெல்வேலியிலும் பயின்றதற்கு பின்னால் சென்ட் ஜோசப் கல்லூரியில் 1992 பட்டப்படிப்பினை முடித்தார். படிக்கும் போதே NCC எனும் தேசிய மாணவர் படையில் சேர்ந்து சி சான்றிதழ் பெற்றவராகவும் திகழ்ந்தார். 1995 இராணுவத்தில் பணியை துவங்கி 1996 கேப்டனாக வளர்ந்து தனது அளப்பரும் சேவையால் 1999 மேஜராக உயர்ந்தார். மேஜர் சரவணன் அவர்களின் தந்தை திரு மாரியப்பன் அவர்கள் இந்திய இராணுவத்தில் மருத்துவ அதிகாரியாக பணியாற்றியவர். 5 துப்பாக்கியை பயன்படுத்தும் கலையை கற்றுத்தந்த தந்தையே சரவணனுக்கு துரோணாச்சாரியார் ஆனார். 1999 காஷ்மீர் பகுதியில் பாதுகாப்பு பணியில் பணியாற்றிய போது எதிரிகள் சிலர் தற்களால் சுவர் எழுப்புவதைக் கண்டார் மேஜர் சரவணன். நமது பகுதிகளை கைப்பற்றுவதற்கு அடித்தளமிடப்பட்டு வந்த அந்த நிகழ்வை முறியடிக்க நேருக்கு நேர் நின்று அஞ்சாமல் எதிர்த்து துப்பாக்கிச் சூடு நடத்தினார். பகைவர்கள் சிலரை அழித்த மேஜர் சரவணன் தனது நெற்றியிலே குண்டுகளை தாங்கி வீரமரணமடைந்தார். கார்கில் போரில் பலியான முதல் இராணுவ அதிகாரி இவரே. 1999 மே மாதம் 29 அவர் தாய்நாட்டுக்காக தாய்மண்ணில் சாய்ந்தார். அவரது வீரதீர செயலை பெருமைப்படுத்தும் விதமாக அப்போதைய குடியரசுத் தலைவர் திரு KR நாராயணன் அவர்களால் வீர் சக்ரா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது.